கிட்ஸோட இம்யூனிட்டியும் பிரெயின் ஹெல்த்தும் டெவலப் பண்ணக்கூடிய டாப் 5 ஃபுட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாலாஸ் மெடிக்கிச்சன் அண்ட் ஹெல்த் டாக்ஸ். நான் உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் பாலா. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ அந்த டாப் 5 ஃபுட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வால்நட். இதை வாதுமை கொட்டைகள் இல்லை அக்ரூட் பருப்புன்னு கூட சொல்லுவாங்க. நிறைய டாக்டர்ஸ் குழந்தைகளுக்கு டிஹெச்ஏ சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. டிஹெச்ஏ அப்படிங்கிறது எ டைப் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தான். இந்த டிஹெச்ஏ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வால்நட்டில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லியும் 2 வால்நட் கொடுத்துட்டே வாங்க. குழந்தைங்களோட பிரெயின் ஹெல்த்துக்கு இது ரொம்ப முக்கியம். அவங்களோட மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன், திங்கிங், ஜட்ஜிங் பவர், இமேஜினேஷன் இது எல்லாமே வால்நட் சாப்பிட்றதுனால இன்க்ரீஸ் ஆகும். வால்நட் ஹியூமன் பிரெயினை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்லும். இதோட அவுட்டர் ஷெல் ஹியூமன் ஸ்கல் அதாவது மண்டையோட ரெப்ரசன்ட் பண்ணுது. உள்ளே இருக்க இந்த பருப்பு, இந்த படத்தில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஹியூமன் பிரெயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மடிப்புகள், வளைவுகள் இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு டெய்லியும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரிஸ். ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி இப்படி எத்தனையோ பெரிஸ் இருக்குது. ஆனால் இயற்கையாக விளைகிற நம்ம ஊரில் இருக்கிற கூஸ்பெரி ஏழைகளின் ஆப்பிள்னு தான் சொல்லணும். நெல்லிக்காய் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வாசலில் நிறைய பாட்டிங்க இந்த நெல்லிக்காய், மாங்காய் இதெல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. ரிசஸ் டைம், லஞ்ச் டைமில் வந்து எல்லா குழந்தைகளுமே பொதுவாக இது தான் வாங்கி சாப்பிடுவாங்க. இதை பேக்கெட்டில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து கடிச்சுக்கிறதுங்கிறது ஒரு சுகமான விஷயம். இதை எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ரோட்டில் மண்ணில் வச்சு வித்துட்டு இருந்த நெல்லிக்காய், மாங்காய் இதெல்லாம் சாப்பிட்ட நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிற ஒரு கன்சர்னே அந்த காலத்தில் இருந்திருக்காது. பட் இப்போ வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என்னோடய குழந்தையோட இம்யூனிட்டி எப்படி பூஸ்ட் பண்ணுறது, என்ன இம்யூன் ஃபுட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கன்சர்னாக இருக்காங்க. அப்படி இந்த நெல்லிக்காயில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற வைட்டமின் சி, ஃப்ளவனாய்ட்ஸ் இது எல்லாமே நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துது. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் உடம்புல நடக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸை குறைச்சி டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது உதவுது. அதிகமான் ஔவையாருக்கு கொடுத்த கனி நெல்லிக்கனி, இந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது ஒரு சூப்பர் ஆன்டி ஏஜிங் ஃபுட். இப்போல்லாம் 5-6 வயசுலேயே குழந்தைங்க கண்ணாடி போட்டுடுறாங்க. ஸ்கூல் டேஸ்லேயே இளநர பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பசங்க கிட்ட பார்க்க முடியுது. இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒபேசிட்டி, கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு வராமல் காப்பாற்றுறதுக்கும் தினமும் ஒரு நெல்லிக்காய் கொடுக்கலாம். அடுத்து பார்க்க போகிற உணவு கீரை வகையை சார்ந்தது வல்லாரை. இது மூளையின் செயல் திறனை அதிகப்படுத்தி நினைவாற்றலை மேம்படுத்துது. நிறைய குழந்தைங்களுக்கு படித்ததெல்லாம் மறந்து போயிடும், மார்க் ரொம்ப கம்மியாக வாங்குவாங்க, நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் செய்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ். அது மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வல்லாரை கீரையை வாரம் ஒரு முறை சமைச்சு கொடுங்க. ஹோமியோபதியில் இதை பிராமி அப்படிங்கிற மெடிசனாக கொடுப்போம். உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருந்தால் முறையான ஹோமியோபதி மருத்துவரை கன்சல்ட் பண்ணி இந்த மெடிசனை வாங்கி கொடுங்க. 4வது முக்கியமாக கொடுக்க வேண்டியது ப்ரோபயாட்டிக்ஸ். நம்ம உடம்புல நார்மல் ஃப்ளோரா அதாவது நன்மை செய்யக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா பக்கமுமே இருக்குது. ஸோ இதை பூஸ்டப் பண்ணும்போது நேச்சுரல் இம்யூனிட்டி தானாக குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகும். நேச்சுரல் ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது நீராகாரம்னு சொல்லப்படுற நம்மளோட பழைய சாத தண்ணி தான். இதை குடித்தனால தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் 100 வயசுக்கும் மேலே ஆரோக்கியமாக இருந்தாங்க. குழந்தைங்களுக்கும் வெயில் நேரமாக பார்த்து இதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இன்றைக்கி பல மேலை நாடுகள் இதைத்தான் ப்ரோபயாட்டிக் ட்ரிங்காக சூப்பர் மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்க. அடுத்த நேச்சுரல் ப்ரோபயாட்டிக் தயிர். தயிர் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க, சாப்பிடாதவங்களுக்கு மோராக கொடுங்க. டாப் 5 ஃபுட்ஸில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வைட்டமின் சி நிறைந்த உணவுகள். கலர்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே வைட்டமின் சி நிறையா இருக்குது. மாங்காய், ஆரஞ்சு, லெமன், கிரேப்ஸ், நீங்கள் கிரேப்ஸ் பழமாக தான் கொடுக்கணும்னு இல்லை, ட்ரைட் கிரேப்ஸ் கூட கொடுக்கலாம். தினமும் சாப்பிடக்கூடிய தக்காளி, முருங்கைக்கீரை, கேப்சிகம் இதுலேயும் நிறைய வைட்டமின் சி இருக்குது. வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துது, அதே நேரத்தில் அயன் அப்சார்ப்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இம்யூன் ஹெல்த்தும் பிரெயின் ஹெல்த்தும் டெவலப் பண்ணக்கூடிய டாப் 5 ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.